بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் இந்த திருமறையை குர்ஆனையும் பின்பற்ற வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று ஏராளமான வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கின்றன. இது எல்லா வசனத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அடியக்க மங்களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் சகோதரர்களும் முஸ்லீம் பெண்களும் இந்த வசனத்தை அழுத்தமாக மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிவிடும் அந்த வசனம். வமை யுத்தர் ரசூல ஃபகத் அதா அல்லா, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ முகம்மதுக்கு, அவர் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. இதைவிட நபிகள் பெருமானாருக்குத்தான் கட்டுப்பட வேண்டும், அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு வேற சான்றுகள் தேவையே இல்லை. அப்பேற்பட்ட வசனம் இது. மீண்டும் கவனியுங்கள், வமை யுத்தர் ரசூல ஃபகத் அதா அல்லா, யார் இந்த தூதருக்கு முகமது நபிக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டார். இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிகிறது? இந்த கேரண்டி, இந்த உத்தரவாதம் உலகில் வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது. அவுலியாக்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார், அல்லாஹ் கட்டுவிட்டார் சொல்ல முடியுமா? குர்ஆன்ல இருக்கா? இமாம்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ் கட்டுவிட குர்ஆன்ல கிடையாது. இமாம்களை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், அவுலியாக்களை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், முஹம்மது நபி அவர்களை நம்ப வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். எந்த அவுலியாக்களையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல யோசிச்சு பாருங்க, இந்த அவுலியாக்களை நம்ப வேண்டும் என்று குர்ஆன் எங்கேயாவது சொல்லுதா? முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி வலி இல்லாவா? தெரியாது. இப்ப என்ன குடியா மொழிடுச்சு சொல்லுங்க பாப்போம். யோசித்து பாருங்கள். எங்கள் மீது ஆத்திரம் கொள்ள வேண்டாம், சொல்லக்கூடிய விஷயங்களை உள்ளத்தில் போட்டு யோசித்து பாருங்கள். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி வலி இல்லாவா, இறை நேசரா? தெரியாது. இங்க லோக்கல்ல உள்ள பாவா வலி இல்லாவா? தெரியாது. இதனால் எந்த தீமையும் கிடையாது. முஹம்மது நபி அவர்கள் இறை தூதரா? தெரியாது என்று சொன்னால் முஸ்லிம் இல்லை. அதையா வச்சுக்கணுங்க. நபிகள் நாயகம் யார்? தெரியாதுன்னு ஒரு முஸ்லிம் சொன்னான், என்ன அர்த்தம் அதுக்கு? அவன் முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். அவுலியாக்களை தெரியாது என்று சொன்னால் ஒன்றுமில்லை. இமாம்களை தெரியாது என்று சொன்னால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தெரிந்தும் கொள்ளலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் முஹம்மது நபியை பற்றி தெரியத்தான் வேண்டும். ஏன்? நமக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிப்பது எது? இறை தூதரை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. இந்த சில விஷயங்களை நான் விரிவாக சொல்வதற்கு முன்னால் திருமறை குர்ஆனில் எல்லா விஷயத்தையும் பொருந்தக்கூடிய இன்னும் இரண்டு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைகளுக்கு சொல்வது போல இருக்கும் அந்த வசனம். சின்ன பையன் ஸ்கூல்ல படிக்கிறான்ல, பொண்ணோ பையனோ, அவர்களுக்கு புரிய வைப்பது போல ரெண்டு வசனத்தை நான் சொல்கிறேன். அல்லாஹ் அப்படி புரிய வைக்கிறான் குர்ஆன்ல. அந்த ரெண்டு வசனத்தை நீங்க பாருங்க. இப்படி எல்லாம் குர்ஆன் இருக்கிறது, இது இந்த சிந்தனையை தூண்டுகிறது என்று ஆலிம் பெருமக்கள் ஜும்மாக்களில் பேசுவதில்லை. அதுதான் துர்பாக்கிய நிலை என்பது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வலா தக்கூனு கல்லதீன காலு சமிஅனா வஹும் லா யஸ்மஊன். இப்படி ஒரு வசனம். மதலுல் லதீன ஹும்மில் தௌராத் தும்ம லம் யஹ்மிலுஹா கமதலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. இரண்டு வசனம் இருக்கிறது. ரெண்டு வசனத்தை இப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த இரண்டு வசனமும் வெவ்வேறு இடத்தில் வருகிறது, ஒரு கருத்தை சொல்கிறது. வசனம் ரெண்டு வசனம். இந்த ரெண்டு வசனமும் இரண்டு எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள், உவமைகள். ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. ஸ்கூல்ல ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னால
ஏன் எடுத்து காட்டு போடுவாங்கல்ல, உம் ஊனா இம்மன்னா உதாரணம் அப்படின்னு போட்டு பிள்ளைகளுக்கு விளக்குவாங்க. ஒரு சட்டத்தை ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு உதாரணத்தை சொன்னால் ஈஸியாக விளங்கிடும். அதுக்குதான் உதாரணம் சொல்றது. திருமறை குரானில் ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சட்டத்தை சொல்லும் பொழுது பெரும்பாலும் அந்த இடத்தில் உதாரணமாக அப்படிமாறலாம். அது உங்களுக்கு தெரியாது, கவனிச்சு பாருங்க தெரியும். இதை போலன்னு வரும், போலன்னு வந்தாலே உதாரணம் அர்த்தம். உதாரணத்தை எல்லா விஷயத்திற்கும் எல்லாம் உதாரணத்தை சொல்கிறான் தன்னை தவிர. அதை ஞாபகம் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று யாருமே இல்லை. ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்விற்கு உதாரணம் சொல்லாதீர்கள். எத்தனையோ சட்டங்களுக்கு உதாரணம் திருமறை குர்ஆனில் இருக்கு, அல்லாஹ்க்கு உதாரணம் கிடையாது. ஏன் இல்லை? உதாரணம் சொன்னாலே ரெண்டு இருக்குன்னு ஆயிரும். போலனா என்ன அர்த்தம்? அது போல இதுனா ரெண்டு இருக்குன்னு ஆயிருதில்ல. உதாரணம் சொன்னால் ரெண்டு வந்துவிடும் என்பதற்காக கடவுள் குலகைக்கு உதாரணம் கிடையாது, உதாரணம் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது அப்படிங்கிற அல்லாஹ். ஆனால் பல சட்டங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் உதாரணம் சொல்கிறான். அந்த உதாரணத்து வசனத்தை தான் நான் இப்பொழுது வாசித்து காட்டினேன். அதுல என்ன வசனம்? வலா தக்கூனு கல்லதீன காலூ சமிஅனா வஹும் லா யஸ்மஊன், சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று கேட்டால் அவர்கள் விழுந்தது என்று சொன்னார்கள், உண்மையில் அவர்கள் காதில் அது விழவில்லை. அது போல நீங்கள் இருக்காதீர்கள். அவங்க இருந்தாங்கல்ல, அது போல உதாரணம் காட்டுறான், அது போல நீங்கள் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கட்டளை நபிகள் பெருமானாடு உம்மத் அனைவருக்கும் சொல்லக்கூடிய வசனம் இது, சஹாபாக்களுக்கு சொன்ன வசனம் இது. இந்த கியாம நாள் வரை எத்தனை முஸ்லீம்கள் வருகிறார்களோ அத்தனை முஸ்லீம்களுக்கு உள்ள சட்டம். என்ன சட்டம்? சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்ததா என்று சொல்லப்பட்டால், ஆம் சொன்ன விஷயங்கள் காதில் விழுந்தது என்று அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் அவர்கள் காதில் அது விழவில்லை, அதுபோல நீங்கள் இருக்காதீர்கள் அப்படிங்கிறான். என்ன சொல்லப்பட்டுச்சு? யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? இந்த வசனத்தில் யாருக்கு சொல்லப்பட்டு நல்லா சொல்றானா, யூத கிறித்தவர்களை சொல்கிறான். நல்லா யூதர்களுக்கு அன்றைய இறை தூதர் வந்திருப்பார்ல, அன்றைய இறை வேதம் வந்திருக்கும்ல, அந்த வேதங்களும் அந்த இறை தூதரும் எதை சொன்னார்களோ அதை அவர்கள் காதில் கேட்டார்கள். கேட்டதை அல்லாஹ் சொல்றான், இவன் காதில் கேட்கல அப்படிங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்? ஒரு ஊர்ல ஒட்டுமொத்தமா செவிட இருப்பான். நான் கேட்கிறேன், அடியக்கமங்கலத்தில் எடுத்துக்குவோமே, அல்லது இந்த மாவட்டத்தை எடுத்துக்குவோம், இந்த மாவட்டமே செவிடா இருக்குமா? இந்த மாவட்டம் செவிடா இருக்காது இல்லைங்க. ஒரு ஊரில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரோட காது கேட்காத ஆளாக இருப்பாங்க, மொத்த ஊருமா செவிடா இருக்கும்? அல்ல, மொத்த சமுதாயத்தை செவிடுங்கிறான். செவிடு இல்லாமல் சொன்ன விஷயத்தை கேட்டு அதன்படி நடக்காதால் அவர்கள் செவிடர்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. இப்போ யோசிச்சு பார்த்துக்கணுங்க. எல்லாம் திருமறை குர்ஆனை பேசுவதற்காக நாங்கள் வரவில்லை, திருமறை குர்ஆனை கேட்பதற்காக நீங்கள் வரவில்லை, பேசிய நானும் கேட்ட நீங்களும் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்கூட்டம். ஏன் வச்சுக்கணுங்க? இந்த பயானை கேட்கறதுக்காக மெயினா? நான் பயானை பேசி ரசிக்கிறதுக்காக பேசுறேன். நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காக வந்திருக்கியே, கேட்பதற்கும் பேசுவதற்காக அல்லவா மார்க்கம். கேட்ட விஷயத்தை நடப்பதற்காக முதல்ல விளக்கிடுங்க. இது நமக்கு மட்டுமல்ல, எல்லா முஸ்லீம்களும் எல்லா திருமறை குர்ஆன் யாருக்கு வந்தது சொல்லுங்க பாப்போம். திருமறை குர்ஆன் முஸ்லீம்களுக்கு வந்ததை நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு வந்தது. ரசூல்லா இஸ்லாத்தை சொல்லும்போது ரசூல்லா தவிர எல்லாருமே முஸ்லீம், யார் முஸ்லீம் கிடையாது. ரசூல்லா இக்ரா பிஸ்மி சொல்கிறாங்க, ஓதுவீராக, அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு ரசூல்லா சொல்கிறார்கள். எத்தனை பேர் முஸ்லீம் இருந்தாங்க அப்போ? ரசூல்லா மட்டும்தான் முஸ்லீம், வேறு எல்லாரும் காஃபிர் தான். ஏன் வச்சுக்கோங்க? அப்போ குர்ஆன் யாருக்கு இறங்குச்சு? மனுஷனுக்கு இறங்குச்சு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிய நம்ம பாய்மார்களுக்கு இறங்கியிருக்கு, நம்ம முஸ்லீம்களுக்கு இறங்கியிருக்கு, தவறான ஒரு முடிவு அது. திருமறை குர்ஆன் வசனத்தை பாருங்க, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியது. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரமலானுடைய சிறப்பை பேசும்பொழுது எல்லா அஜத்மார்களும் பேசுவான், இந்த மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? இது சாதாரண மாதமா? மாதம் அல்ல, இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. மாதத்தை தூக்கி பேசுவான், குர்ஆன் தொடர விட்டுருவான். மாதத்தின் சிறப்பாக முக்கியம், ரமலான் மாதம் சிறந்ததுங்கிறா முக்கியம், திருமறை குர்ஆன் இறங்கியதால் சிறந்தது. அதை விளங்கிக்கணும் நீங்கள். ஏன் ரமலான் மாதம் விட்டு போயிடும், குர்ஆன் நம்மளோட போகுமா? அட ரமலான் மாதம் ஒரு மாதம் இருக்கும், அதோட போயிடுச்சே. நம்மளோட எந்தரும் இருப்பது குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியதால் ரமலானுக்கு சிறப்பு என்றால் இது எவ்வளோ சிறப்பு? உனக்கு சிறப்பு என்ன? சும்மா கிடையாது.
இந்த பெட்டி எப்படிப்பட்ட தெரியுமா? தங்க ஜுவல்ல இருக்க அப்படிப்பட்ட பெட்டினா பெட்டிக்கா சிறப்பு, தங்கத்துக்கு சிறப்பா? தங்கத்துக்கு தான் சிறப்பு. அந்த பெட்டியை தூக்கிட்டு பேசிட்டு ரமலான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரமலானை விட அதில் இறங்கிய குரான் முக்கியமானது, யாவும் வச்சுக்கணுங்க. இதை ஒவ்வொரு முஸ்லீம் விளங்கணும். இந்த குரான் என்பது முஸ்லீம்களுக்காக அருளப்பட்டதல்ல. ரமலான் மாதத்தில் இறங்கிய இந்த திருமறை குரான் ஹுதல் லின்நாஸ், மனிதர்களுக்கு நெருவை காட்டக்கூடியது. மனுஷனுக்கு, முஸ்லீம்களுக்கெல்லாம் ரெண்டாவது, மனிதர்களுக்கு நெருவை காட்டியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டேவிட், ஒரு ராமசாமி, ஒரு அப்துல் காதர், மூணு பேருக்கு தான் குரான், யாம் வச்சுக்கிடுங்க. இது அல்லாவிடத்தில் இருந்து இறங்கியது என்று ஒத்துக்கொண்டதால் நான் முஸ்லீம், அவ்வளோதான். அங்கே தான் வேறுபடணும். குரான் வந்து மனுஷனுக்கு வந்தது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், முஸ்லீம் ஆகிட்டேன். நம்பிய நாமெல்லாம் முஸ்லீம், அதை நம்பலையா முஸ்லீம் இல்லை, மேட்ரு அவ்வளோதான். எல்லோருக்கும் திருமறை குரான் இறங்கியது, நம்ம நம்புகிறோம்ல. நம்புற பிறகு என்ன செய்யணும்? ஒருதான் நம்பலை, பிரச்சனை கிடையாது, அது வேற சப்ஜெக்ட். அது திருமறை குரான் அல்லாஹ்வுடைய வேதம்னு யார் நம்பலை? நம்பாத ராமசாமி பற்றி பிரச்சனை கிடையாது. டேவிட்டுக்கு நோ கொஸ்டின், நம்மள நம்ம கேள்வி கேட்க வேண்டியதில்லை. அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது நம்பிய பிறகு என்ன செய்ய வேண்டும் அதை யோசிச்சு பாருங்க. நம்மளாம் நம்பிட்டோம் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்ததுன்னு. நம்பின பிறகு என்ன செய்யணும்? இன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லா முஸ்லீம்களும் நம்பிட்டான். எந்த முஸ்லீம் நம்பலை? இந்த ஊரில் எத்தனை ஜமாத் இருக்கட்டுமாங்க, நூற்றுக்கணக்கான பிரிவு இருக்கட்டும், எத்தனை இயக்கங்கள் இருக்கட்டும், முஸ்லீமாக இருந்தால் இந்த குர்ஆன் நேர்வில் காட்டக்கூடியதை நம்பிட்டான். நம்பின பிறகு என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். குர்ஆன் சொல்படி கேட்கணும். கேட்கட்டு என்ன அர்த்தம்? அவன் ஒரு செவிடன் அப்படின்னு அர்த்தம். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, திருமறை குர்ஆன் வசனத்தில் ஒரு சான்றை வைத்து விட்டால் அது காதில் கேட்டது மட்டுமல்ல, கேட்டவண்ணம் செயல்பட்டால் அவன் காது கேட்கிறது ஒழுங்கான முஸ்லீம். இல்லை என்றால் அவன் செவிடனுக்கு சமம். அவனை போல நீங்கள் இருக்காதீர்கள் நல்லா நம்மளுக்கு சொல்கிறான், பார்த்துக்கிடுங்க. இந்த உதாரணத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிய, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அவன் தான் தெரியும். நடைமுறையில் உங்கள் வீட்டில் நடக்கிறத நான் சொல்கிறேன், இந்த வசனம் எவ்வளோ எஃபெக்ட் ஆனது உங்களுக்கு தெரியும். செவிடங்கிறம்ல, உங்கள் வீட்டில் உங்கள் பையன் பரீட்சை நேரம், டென்த் படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, பரீட்சை நேரம், டென்த் பரீட்சை தான் பயங்கரமாக பேசுவாங்க. அந்த நேரத்தில் அந்த பையன் என்ன செய்யறான்? புஸ்தகத்தை எடுத்து படிக்காமல், பரீட்சைக்கு படிக்காமல் மொபைலில் நோண்டிகிட்டு இருக்கான், அல்லது டிவி பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் முசீபத்து மொபைல் தான், அது வேறு. இந்த மொபைல் மாதிரி அந்த முசீபத்தை தொட்டமுடி இப்போ நேர முடியாது. ரெண்டாவது இப்லீஸுக்கு அடுத்த பேரம் ஒருத்தர் இருக்கான், அது மொபைல் தான். அப்படி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி மொபைல், வாட்ஸ்அப். உலகத்தில் ஒரு காலத்தில் இந்த ஊரில் புறம் பேசுனா இந்த ஊரில் தான் நிற்கும் அந்த புறம். இன்றைக்கி மொபைலில் புறம் பேசுங்க, பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேருது. அவ்வளோ மிகப்பெரிய வைரல்ங்கிறான்ல, விஷ கிருமி போல பருவது மொபைல் தான். ஆரம்பத்தில் சொறி இருக்கிற கையும் இரும்பு இருக்கிறவங்க கையும் சிறங்கு இருக்கிறவங்க கையும் சும்மா இருக்காதுமாங்க. இரும்பு இருந்தால் தட்டிக்கிட்டே இருப்பான், நம்ம சிறங்கு இருந்தால் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான். இப்போ செல்லு இருக்கிறவங்க கையும் சிறங்கு இருக்கிறவங்க கையும் சொல்லிக்கலாம், செல் இருந்து இப்பான். இப்போ கூட ஒரு யாராவது வண்டிக்கிட்டு தான் இருப்பான், சொன்ன பிறவான இப்படிமா. சில பேருக்கு அதுவும் கேட்காது, பே என் கணக்கை போவோம், தெருவில் பார்த்துக்கலாம், எப்படி போவோம், ஏ அஸ்ஸலாம் வலைக்கம், ஆ அஸ்ஸலாம் வலைக்கம். ஆ இந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக்கக்கூடிய ஒரு ஒரு கருவி அது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் வீட்டில் உங்கள் பையன் பரீட்சை நேரத்தில் மொபைல் நோண்டிகிட்டு இருக்கான்னு வைங்க, முக்கியமான பரீட்சை நேரம், நீ என்ன செய்வீங்க? அவன் பேர் அப்துல் காதர்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு, டே அப்துல் காதர் அப்படிங்கிறீங்க. அப்துல் காதர் கூப்பிட்டோன்னு உங்களை பார்க்குறான், தலை என்னங்கிறான், மொபைலை கீழே வச்சுட்டு புசத்தர் படுறான் அப்படிங்கிறிய, அவன் அதுக்கப்புறம் அப்படின்னு ஒன்றான். ரெண்டாவது, டே அப்துல் காதர் அப்படிங்கிறான், ஒண்டிகிட்டே இருக்கான். மூணாவது, டே செவுட்டு போயில அப்படிம்பியல்ல, ஏன் செவிடங்கிறிய. ரெண்டு தடவை அப்துல் காதரை கூப்பிட்டு என்னான்னு உங்களை பார்த்தான், கேட்க மாட்டேங்கிறான், மீண்டும் மொபைல் ஒன்றான், செவுடன் ஏன் சொல்றிய. சொன்ன நல்ல உபதேசத்தை அவன் காதில் விழுந்து செயல்படவில்லை, அதனால செவிடுங்கிறிய. பெத்த பிள்ளையை செவிடுங்கிறியல்ல, ஏன் சவுடுகிறோம்? நல்ல உபதேசத்தை சொல்கிறோம், அது அவன் காதில் விழுகிறது, விழுந்ததை செயல்படுத்தவில்லை. ஆகவே காதில் விழுந்தாலும் அவன் செவிடனுக்கு சமம். இருக்கா நடைமுறையில்? உங்கள் வீட்டில் இருக்கா? அவரோடு பார்க்குறீங்கல்ல, ஸ்கூலில் நடக்குமா இல்லையா? ஸ்கூலில் வாத்தியார் ஒருத்தரும் கூப்பிடுவான், பதிலாட்டே டே செவுடா, அந்த செவுடு பேரை சட்டா அப்படிப்பாங்க. செவுடாவன் காது கேட்குது, காது கேட்டு நல்லதை வாங்கி உள்வாங்கி செயல்படாவிட்டால் அவன் ஒரு செவிடனுக்கு சமம் என்பதை நாம் உணர்கிறோம். அதைத்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். யூத கிறித்தவர்கள் அப்படி தான் இருந்தார்கள்.
அவர்கள் காலத்தில் வந்த இறை தூதர்கள் சொல்லை கேட்டார்கள், இறைவாக்கை கேட்டார்கள், செவிமடுத்தார்கள், செய்யவில்லை. செவிமடுத்து செய்யவில்லை என்றால் செவுடன் அப்படிங்கிறது குரான். எப்படிப்பட்ட உதாரணம் இது! அப்ப முஸ்லீம்கள் குரானை கேட்கறீங்க, பள்ளிவாசல ஓதப்படுது, அஜர்த்து அர்த்தம் சொல்றாரு, காதல உழுது விளங்காதுன்னு சொல்ற அதே அஜர்த்து தான் குரானை படிக்கிறது. குரான் விளங்காதுன்னு சொல்லிக்கிடுவாரு, குரான ஜும்பால ஓதவும் செய்வார். எதுல விளங்குவாதுங்காரு, அவருக்கு எது லாபமோ அதெல்லாம், அதுல நஷ்டம் வந்துட்டா விளங்காது அப்படின்றாரு. அவருக்கு லாபமான விஷயம்னா அவருக்கு லாப நஷ்டமே கிடையாது. ரமலானுடைய காலத்தில் தர்மத்தை பத்தி வசனங்களை போடுவாங்க. யாரும் சகல் வாக்கிமு சலாத்த வாத்து ஜகாத்த அல்லாஹுத்தால் தொழுகை நிலைநாட்ட சொல்கிறான், தர்மத்தை வாரி வழங்க சொல்கிறான். அப்ப மட்டும் எப்படி தர்மம் துட்டு வேணும்ல? துட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் விளங்கும், அவருக்கு எது நஷ்டம் இல்லை அந்த வசனம் விளங்கும். மோழுது வரலாமா அஜர்த்து? அதாவது அதை வேண்டாம், லாஜிக்காக ஒன்று கேளுங்க நீங்க. ஹஜரத் அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். அதில் அந்த அஸ்ஸலாம் அலைக்கும் அலை சலாம் சொல்கிறவன் இது இஸ்லாத்தில் இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஆமாம் இருக்குல்ல. அதுக்கு என்ன ஆதாரம்? குரான்ல எல்லாம் சொல்கிறான்லப்பா. இப்போ சல்லிமோ அலா அம்பசிக்கும், நீங்கள் சலாம் சொல்லி கொள்ளுங்கிறான். அடுத்த வீடுகளில் நுழையும் பொழுது சலாம் சொல்லுங்கள் ரசூலா சொன்னாங்க. யார் சொல்லுவா? உங்கூர் அஜர்த்து. எந்த அஜர்த்து குரான் அதிசை விளங்காது என்று சொன்னாரோ அந்த அஜர்த்து சொல்லுவாரு, சலாம் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. குரானில் காட்டுவாரு, அதிசையில் காட்டுவாரு. தொழுகைக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. தர்காலமா அது குரானில் இருக்கா? அதெல்லாம் முன்னோர்கள் நாலாக்கள் அவ்வளோ, அதுக்கு எங்கே குரானில்? தொழுகைக்கு ஆதாரம் காட்டிய நீங்கள், நோன்புக்கு ஆதாரத்தை குரானில் தூக்கி வீச நீங்கள் ஏன் தர்காக்கு ஆதாரம் காட்ட முடியவில்லை? இல்லை, அதுதான் உண்மை. குரானில் இல்லை. மூழ்துவதற்கு என்ன ஆதாரம் கேட்டு பாருங்க. குரான் வசனம் சொல்லிட்டு பார்ப்போம். இல்லையே குரானில் என்ன சொல்வார்? ரசூல்லாவை புகழ வேண்டும்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. எங்கே சொல்கிறான்? அல்லாஹ் ரசூல்லாவை புகழ வேண்டும்னு அல்லாஹ் சொல்லலை. ரசூலுல்லாவை அல்லாஹ் எப்படி புகழுகிறானோ அதை நாம் ஒத்துக்கொள்றோம், அவ்வளவுதான். சலவாத்து சொல்ல சொல்றான், இன் அல்லாஹு மலாயிக்கத்துஹு ஸல்லூன அலை நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்கிறான், மலக்குகள் இந்த நபிக்காக துவா செய்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் இந்த நபிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதாவது சலவாத்தை சொல்லுங்கள். சலவாத்துல என்ன நினைக்கிய? துவா. சலவாத்துல நீங்க நினைக்கிற மாதிரி வேற அஜித் பால் ஓயிட்டு போறாங்களா, அல்லாஹ்வும்ம சொல்லி சலாத்தன் காம, அதெல்லாம் சரியே. சலவாத்துங்கிறது, சலவாத் என்பது நபிகள் பெருமானாருக்கு நாம் செய்யக்கூடிய துஆ, பிரார்த்தனை. இது நாங்கள் சொல்லவில்லை, நபிகள் பெருமானார் சொல்கிறார். அல்லாஹ்வும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்தாலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் நீ அருள் செய்தது போல எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக என்று பிரார்த்தியுங்கள் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்பிற்குரியவர்களே, சலவாத்து, மௌலுது, ஃபாத்தியா, தர்கா, கூடு, சந்தனம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம் பேசணும். அதற்கு முன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், திருமறை குரான் என்பது கேட்பதற்காக அல்ல, செயல்படுவதற்காக. திருமறை குரானை கேட்டு செயல்படாவிட்டால் அவர்கள் செவிடர்களுக்கு சமம் என்று உங்கள் அக்கம் பக்கம் சொந்த பந்த எல்லாருக்கும் சொல்லுங்க. குரானில் அப்படி வருது. இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு மேட்டருக்கு வர்றேன். இந்த உதாரணம், இது வந்து உதாரணம் நினைக்கூடாது, திருமறை குரானுடைய வாசகம். நம்ம சொல்ற உதாரணம் இல்லை. இன்னொரு உதாரணம் தெரியுமா? உச்சகட்டமான உதாரணம். மசலுல்லதீன ஹுமிலத் தௌராத் ஸும்மலம் யஹ்மிலுஹா கமத்லில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா அப்படிங்கறான். தௌராத் வேதம் யாருக்கு அருளப்பட்டதோ அவர்கள் அந்த வேதத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல அப்படிங்கிறான். கடுமையான உதாரணம் இது. கழுதை உதாரணம் சொல்றான்ல, இவன் கழுதை போல அப்படிங்கிறான். யாரை சொல்றான்? தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள், யூத கிறிஸ்தவர்களை பேசுறான்ல. அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கியதை அவன் ஒத்துக்கிட்டான். இது எங்களுக்கு இறங்கிய வேதம் தான். எப்படி நம்ம எப்படி குரானை ஒத்துக்கொண்டோமோ, நம்ம எப்படி நபிகள் பெருமானாரை நம்முடைய வழிகாட்டி என்று ஒத்துக்கொண்டோமோ, அதுபோல அவனும் ஒத்துக்கொண்டான். ஆனால் அல்லாஹ் சொல்றான்,
புத்தக மூட்டைகளை சுமக்கூடிய கழுதங்கிறேன். ஒத்துக்கொண்டபடி அவர்கள் நடக்கவில்லை. குரான் நேர்வழிகாட்டி என்று ஒத்துக்கொண்டால் அதன்படி நட, அது சொல்ல கேளு. நபியை இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டால் அவர் சொல்படி கேளு. நபிகள் பெருமானார் சொல்படி கேட்காவிட்டால் நீ இறை தூதர் என்று ஒத்துக்கொள்ளவில்லை என்று பொருள். சும்மா இல்ல அஷத் அண்ண முகமது சொல்றீங்கள வாங்கல, முகமது அல்லாவுடைய தூதர்னு ஒத்துக்கிட்டு தானே சொல்றிய. ஒத்துக்கொண்டால் அவர் என்ன சொன்னாரோ அப்படிதான் நடக்கும். அவர் சொன்னபடி நடக்கவில்லை என்றால் முகமது நபி ஒத்துக்கொண்டதாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதைகள் அப்படின்னா என்ன? இந்த கழுதை ஏன் சொல்கிறான் தெரியுமா அல்லாஹ்? அதுக்கு ஒன்று உதாரணம் சொல்கிறேன். இந்த காரைக்கால் பக்கத்தில் பாண்டிச்சேரி ஸ்டேட் இருக்குல்ல, புதுச்சேரி, அங்கே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே முந்தைய ஆட்சியில் கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம்னு ஒன்று நடத்தினாங்க. கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம், அது என்ன போராட்டம் தெரியுமா? முதலமைச்சரை கொண்டே கொடுக்குற ஒரு மனுவை முதலமைச்சர் அந்த மனுவை வாங்கி கிழிச்சு குப்பையில் தூக்கி போட்டான். ஏற்க மனு கொடுத்தவங்கலாம் டென்ஷன் ஆகிட்டான், கோவம் வந்துருச்சு. அவன் என்ன செஞ்சான்? ஆமாம், புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு 2 கழுதையை பற்றிட்டு வந்துட்டான். கழுதையை பற்றிட்டு வந்து மனுக்களையெல்லாம் முதலமைச்சர்கிட்ட கொடுத்த மனு இருக்கல, அதே மாதிரி மனு எழுதி கழுதையிட்ட கொண்டு இப்படி கொடுக்குறான். பேப்பர்லாம் போட்டுதான், கழுதை சத்தம் போடுது. எல்லா போலீஸும் மொத்தம் வந்துட்டான். என்ன, இந்த முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறதும் சரி கழுதையிட்ட கொடுக்கறதும் சரி நடத்தா அதுக்கு? முதலமைச்சர்கிட்ட கொடுக்க வேண்டிய மனுவை கொண்டு கழுதையிட்ட கொடுத்தா சொல்கிறமா இல்லையா? சில பேர் இந்த தரையில் புரண்டானா, நீ என்ன கழுதையாடா, அதை கழுதை செய்கிற வேலை செய்கிறானா அப்படி சொல்கிறோம். அதுபோல் முதலமைச்சர்கிட்ட கொடுக்க வேண்டிய மனுவை கழுதையிடம் கொடுக்குறோம். அதாவது முதலமைச்சர் ஒரு கழுதை விட கேடு அப்படின்னு அர்த்தம். மொத்தம் அரெஸ்ட் பண்ணிட்டானே எல்லாத்தையும், அரெஸ்ட் பண்ணி பயங்கரமாக ராலையாக போட்டு உள்ளோண்டி போட்டான். ஏன் இதை செய்கிறாங்க? அப்பொழுதாவது இந்த அரசுக்கு உரைக்குதான்னு பார்ப்போம். கழுதையிட்ட கொடுத்தானே உரைச்சது, நம்மளை கழுதைன்னு சொல்கிறான். அதே போன்ற உதாரணம் தான் குரானில் இருக்கு. தௌராத் வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அந்த வேதத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கிட்டான். தௌராத் வேதம் எங்களுக்கு தானே, ஏற்றுக்கிட்டான். ஒத்துக்கொள்ளலன்னா நடக்க மாட்டேங்கிறான். நடக்காவிட்டால் அந்த வேதங்களை சுமக்கக்கூடிய கழுதை அப்படின்னா என்ன? நம்ம குரானெல்லாம் ஒத்துக்கிட்டோம், நபி மொழியை ஒத்துக்கிட்டோம். எல்லா அஜரத் மாரிட்டையும் போய் கேளுங்க, அஜரத்து குரானை ஏற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், குரானை ஏற்றுக்கிட்டோம்ல, அது மறுக்க மாட்டாங்க. நான் குரானை ஏற்றுக்கலன்னு எந்த அஜரத் சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது, சொன்ன கேவலமாயிரும், விளங்காது, புரியாது. அது எப்படி புரியும்? இதை சொல்லி தெரியலே தவிர குரானை ஒத்துக்கொள்ள மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு எந்த ஆலிம்ஸும் சொல்ல மாட்டான். எந்த ஆலிம் சாட்டரும் போய் கேளுங்க, அஜர்த்த குரானை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களா? ஆமாம் ஒத்துக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டோம். ரசூல்லா ஒத்துக்கிட்டீங்களா? ஆமாம் ஒத்துக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டோம். ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு அதை பின்பற்றுவதில்லை. அதை பின்பற்றாவிட்டால் என்ன அர்த்தம்? புத்தக மூட்டைகளை சுமக்கக்கூடிய கழுதை. அப்படின்னா ஒரு அஜர்த்து வர்றார், பெரிய ஆலிம்சான்னு வச்சுக்கிடுங்க, அவர் என்ன செய்ய, மிகப்பெரிய ஆலிம், மிகப்பெரிய அல்லாமான்னு சொல்லுவீங்கல்ல, பெரிய ஆலிம்சா அஜர்த்துன்னு சொல்லுவிய. ஏன் சொல்றிய? குரானையும் ஹதீஸையும் கரைத்து குடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவிய. அவர் குரானை இசை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காவிட்டால் அவரை போய் ஆலிம்சா அஜர்த்துன்னு சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? ஒரு கழுத முதுகில் குரான் இருக்கு, அந்த கழுத முதல குரான் ஹதீஸ் எல்லாம் மொத்தமாக கட்டி வச்சாச்சு. அப்படி ஒரு கழுதை வருது, எந்த கழுதை? எந்த கழுதையின் முதுகில் குரானும் ஹதீஸும் கட்டப்பட்டிருக்கிறதோ அது வருது. அந்த கழுதையை பார்த்து யாராவது வாங்க அஜரத்து அல்லாமா அவுலியா ஷேக் அவர்களை வாங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன்? கழுத முதுகில் குரான் இசை இருந்து என்ன பயன்? செயல்பட வேண்டும் அப்படிங்கிறோம்ல. இதுதான் திருமறை குரானை ஏற்றுக்கொண்டு நபிகள் பெருமானாரை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படாவிட்டால் குரான் ஹதீஸை சுமக்கக்கூடிய கழுதைக்கு சமம். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யோசிச்சு பாருங்க. இவன் பாருங்க, ஒவ்வொரு விஷயமாக தர்கா, தர்காவில் போய் தர்காவில் பெரிய சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க, அவுளியாக்களுக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் சவால் விடுறேன், எந்த அவுளியாக்களுக்கும் எந்த பவரும் கிடையாது. என் துணியில் இருக்கக்கூடிய ஒரு ஈயை கூட விரட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது, முடியாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உமா யஸ்தவில் அமா வல் பசீர் வல துலுமாத் வல நூர் வல ஜில்லு வல ஹரூர் உமா யஸ்தவில் அஹ்யா வல அம்வாத் இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா உமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். சம்மட்டி அடி போல இருக்கும் இந்த வசனம். குருடர்களும் பார்வை உடையவர்களும் சமமாக மாட்டார்கள். நான் இப்ப குர்ஆனுக்கு அர்த்தம் சொல்றேன், என்னமோ ஒரு உதாரணம் நினைக்காதீங்க. அல்லாஹ் எப்படி உதாரணத்தை சொல்றான் பாருங்க, உமா யஸ்தவில் அமா வல் பசீர்,
குருடர்களும் பார்வை உடையவர்களும் ஒன்று கிடையாது. வல துலுமாத் வல நூர், வெளிச்சமும் இருட்டும் ஒன்று கிடையாது. வல நில் வலல் ஹரூர், சூடும் குளிர்ச்சியும் ஒன்று கிடையாது. அல்லாஹ் சொல்றான், குருடர்களும் பார்வைகளும் ஒன்று கிடையாது, இருட்டும் வெளிச்சமும் ஒன்று கிடையாது, சூடும் குளிர்ச்சியும் ஒன்று கிடையாது. இது யாருக்கு தெரியாது? யாருக்கு இது தெரியாது? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ல. இதை ஏன் சொல்லணும்? அது எப்படி ஒன்று இல்லையோ அது போல ஓமா எஸ்வில் அஹ்யா உல் அம்வாத், செத்தவனும் உயிரோடு இருக்க ஒன்று கிடையாது. அது போல விலகு முஹிதீன் அபுகாஜலானி, அவர் மோத்தா போயிட்டார், நானும் அவரும் ஒன்றல்ல. இங்க உள்ள அவுலியா மோத்தா போயிட்டார் கபூர்ல, அவர்களும் நீங்களும் ஒன்று கிடையாது. அவர் மையித்து நீங்க உயிர் உள்ள ஆளு. நம்மை விட மட்டம் உயிரோடு, நான் உயிரோடு இருக்கக்கூடிய என்னால் எதை செய்ய முடியும் அதை அவுலியாவில் செய்ய முடியாது. நான் சொல்றேன் சிம்பிளா, இந்த கர்ச்சி நான் ஆட்டுகிறேன், இந்த கர்ச்சி போட்டேன், முஹிதீன் வந்து ஆட்டட்டும், சாதாரண ஒரு வேலையை செய்ய முடியாது. அப்புறம் என்ன உங்க கஷ்டத்தை போக்குவாரு? எங்கிருந்து உங்களை பிள்ளையை தருவாரு? எங்கிருந்து துன்பத்தை போக்குவாரு? இந்த கர்ச்சிப்பியா அப்துல் காஜேலானி அங்கிருந்துலாம் வர வேண்டாம், இங்கிருந்து வரட்டும். இந்த பக்கத்தில் இருக்காருல லோக்கல் ஒரு பாவா சாதாத்து பாவா இருக்காருல, இந்த கர்ச்சிப்பை நான் எப்படி ஆட்டுறேன், அவர் பிடிக்கிட்டு போட்டும்யா? சவாலியா இது? சவால் என்னுடைய திமிரில் நான் சவால் விடவில்லை, ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் என்ற தைரியத்தில் பேசுகிறேன். இறந்தவர் இறந்தவர் தான், செத்த மையத்தும் உயிரும் ஒன்று கிடையாது. என்ன உதாரணம் அது? ஒரு குருடரும் பார்வை உள்ளாலும் ஒன்று கிடையாது. பார்வை உள்ளவன் செய்யறதெல்லாம் குருடர் செய்ய முடியாது, அவன் அவருக்கு உயிர் இருக்கு. இருட்டும் வெளிச்சமும் ஒன்று கிடையாது, இருட்டு இருட்டு தான், வெளிச்சம் வெளிச்சம் தான், சூடு சூடுதான், குளிர்ச்சி குளிர்ச்சி, ரெண்டு வெவ்வேறு. அதுபோல உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் இறந்து விட்ட அவுலியாக்களும் நபிமார்களாக இருந்தாலும் சரி ஒன்று கிடையாது. நானா சொல்றேன், நபிகள் பெருமானாரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலும் கூட நபிகள் பெருமானாரும் உயிரோடு இல்லை. இப்ப நம்ம இருக்க மாதிரி இருக்காங்களா? நம்ம இருக்க முடியல. அது மாதிரி சொல்லுவாங்க நபிமார்கள் அல்லாவுக்கு உயிரை கொடுத்தவர்கள் அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கு, அது இருந்துட்டு போட்டோம். நம்மள மாதிரி இருக்காங்களா? அதான் கேள்வி. வலாக்கில்லா தஷ்ஷூரூன், அவர்கள் அல்லாவிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், நீங்கள் உணர மாட்டீர்கள் என்பது குர்ஆன். உயிரோடு இருக்காங்களா? ஏன் தூக்கி போட்டு அடக்குனீங்க அப்போ? அது கொலை குற்றம் இல்லாது. உயிரோடு இருக்கும்போது தூக்கி அடக்கலாமா கபரில் போய்? அவுலியாக்களுக்கு எந்த பவரும் கிடையாது. இன்னும் சொல்றேன், அலஹும் அர்ஜுனன் எம்சூ ரபிஹா அம்லோகம் ஐதி எபத்திஷு நபிஹா அம்லோகம் ஐனி யுபுசிரோ நபிஹா அம்லோகம் ஆதானி எஸ்மோ நபிஹா. அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா? ஏங்க அழியா இது? ஆலிம் சாகர கேளுங்க, இப்படி குரானில் இருக்கான்னு கேளுங்க. குரானில் இந்த வசனம் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. நாளை கேளுங்க, இப்போ இப்போ கேளுங்க. இல்லைன்னு சொல்லிட்டான்னா நான் எடுத்து உங்களுக்கு தர்றேன் அந்த வசனத்தை. நம்ம தன் வீட்டில் இருக்க குரான் வேணா, அவர் வீட்டில் இருக்க குரான் வாங்கிட்டு வாங்க, அதில் எடுத்துறேன். அலஹும் அர்ஜுனன் எம்சூ நபிஹா, இறந்து விட்டவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா? அம்லஹும் ஐதி யபத்ஷூ நபிஹா, பிடிக்கும் கை இருக்கிறதா? அம்லஹும் ஐனு யபஸிரு நபிஹா, பார்க்கும் கண் இருக்கிறதா? அம்லஹும் ஆதானு யஸ்மவு நபிஹா, கேட்கும் காது இருக்கிறதா? ஒரு மண்ணும் கிடையாது. செத்து சுண்ணாம்பாய் மண்ணோட மக்கியாச்சுன்னு அர்த்தம். மண்ணோடு மக்கி போன செத்தத்தை செத்தாள்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? பார்த்தீர்களா அவுலியாக்களை செத்து விட்டான்னு சொன்னா என்ன? செத்ததை செத்துன்னு சொன்னா என்ன? மையத்துங்கிற அரபி சொல்லுக்கு தமிழ்ல செத்ததுன்னு அர்த்தம். வேற என்ன அர்த்தம் அதுக்கு? மையத்தை தூக்குங்கிற அரபி சொல்ல. அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது சொல்றான், இன்னக்க மையத்தும் நபியே நீ ஒரு மையத். குரான் இருக்குங்க. மையத்துங்கிறது பெயர் சொல், இஸ்மு ஃபாயில் அரபியில் சொல்லுவாங்க. இஸ்மு சொல், பெயர் சொல், வினை சொல், இடை சொல் இருக்குல்லங்க. பெயர் சொல் வினை சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெயர் சொல் இடை சொல் அப்படிலாம் சொல்லுவாங்க தமிழில். அதுபோல பெயர் சொல் எது? மையத்துங்கிற வார்த்தை. இந்த பெயர் சொல்ல என்ன செய்யலாம்னா, உயிரோடு இருப்பவர்கள் மரணமாகக்கூடியவர்களுக்கும் சொல்லலாம். அதாவது மையத்துனா நீங்கள் சாகப்போகக்கூடியவர்னு அர்த்தம். இறந்த பிறகு மையத்துனா செத்துவிட்ட மையத்துன்னு அர்த்தம். செத்துங்கிற வார்த்தை தப்பெல்லாம் கிடையாது. செத்தும் குடை கொடுத்தால் சீதக்காதி மறைக்காயிரமா, அவனே சொல்லிக்குவோம். கீழக்கரையில் சீதக்காதி அவுலியான ஒரு ஆள் இருக்கார், இப்பவும் அந்த கபர் இருக்கு. ஒரு ஆள் இருக்கான, அவரே இருக்காருன்னு செது போயிட்டாரு, கபரில் நடக்கார். அவர் இருந்தால் பெரிய கொடை வள்ளலாமா,
வைர மோதிரத்தை போட்டு மூத்தாயிட்டாரு. பெரிய கோடீஸ்வரனால மோதிரத்தோட அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு கதை விடுவாங்க. அடக்கம் பண்ண அன்னைக்கு ராத்திரி வந்த கபலை தோண்டி எடுத்துருப்போம், அது போய் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ. மோதிரத்தோட அடக்கம் பண்ணிட்டாங்க. சீதை காயிட்ட தர்மத்தை வாங்கினக்கா தூரத்துல இருந்து ஒரு அவுலியா வந்திருக்காரு, ஒரு ஏழை அவுலியா வந்திருக்காரு. வந்தா அவர் மூத்தாயிட்டாரு, கபரில் போய் நின்று, அவுலியா சீதக்காதி அவர்களே, உங்களை நம்பி நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன், எனக்கு ஏதாவது செய்ய மாட்டீர்களான்னு கபலில் நின்று கேட்டிருக்காரு. உடனே சீதக்காதி என்ன சொல்லுங்க, அடக்கம் பண்ண சீதக்காதி உள்ளே இருந்து கபலில் இருந்து பொத்துக்கிட்டு அவர் கை மட்டும் மேலே வந்துச்சான். அந்த வைர மோதிரம் போட்டு அந்த விரல் இப்படி ஆட்டியிருக்காரு, எடுத்துக்கணும். இவரை கழுவிட்டு போயிட்டார். செத்தும் குடை கொடுத்தார் சீதக்காதி மறைக்கான்னு ரீல் விட்டான். அதுதான் செத்துறதுன்னு சொல்லுவாங்க. செத்துங்கிற வார்த்தை தப்புன்னு கிடையாது, மௌத்து மையத்து மையத்து தானேயா. இதில் என்ன நான் கேட்குறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புக்கு ஒரு அளவு இருக்கா? இறைவன் நீங்களாக, கடவுள் அல்லாஹ் இருக்கான்ல, அவன் நீங்களாக ஒருவரை புகழலாம் என்றால், உச்சத்தில் வைக்கலாம் என்றால், அது நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்தை உச்சத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு வேறு யாரையும் வைக்க முடியாது மனிதர்களில். ரசூலுல்லாஹ்க்கு மேல உச்சத்தில் வைக்கணும் அல்லாஹ் தான். அதுக்கடுத்து அல்லாஹ், அல்லாஹ் விட்டுருவான், படைச்சவன் இல்லை. அவன் சொல்றான், இந்த முகம்மது என்ன சொன்னார் அதை கேளு, அது ஏன் சொல்ல கேட்டதா அர்த்தம் அப்படி மட்டுமா சொல்றான். இன்னொரு இடத்துல அந்நபி அவுலாபில் மினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஸ்லிம்களே, இந்த நபி முகம்மது நபி அவர்கள் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தங்கள் உயிரை விட மேலானவர்களான். லேசப்பட்ட வாசகம் கிடையாது இது. ஏன் தாய் ஏன் உயிருக்கு மேல, உங்க தாய் உங்க உயிருக்கு மேல, நம்ம எல்லாரும் உயிருக்கு மேல ரசூல்லா. அதை ஆரம்பிச்சுக்கணும். எத்தனை கோடி முஸ்லீம்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கான்? ரசூல்லா காலத்து பிறகு எத்தனை கோடான கோடி முஸ்லீம்கள் மரணித்திருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை கோடி முஸ்லீம்கள் வரப்போறாங்க? இத்தனை பேர்களுடைய உயிரை விட நபிகள் பெருமானார் உயர்ந்தவர், தங்களுக்கு மேலானவர் என்றான். அந்த நபியும் அவுலாபில் முஃமினீன், மூமின்களுக்கு இந்த நபி தங்களை விட மேலானவர். எத்தனை கோடி பேர்? அத்தனை கோடிக்கும் மேலானவர் நபிகள் நாயகம். முஹித் அவகாஜலான் என்னை விட மேலானவரா? நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு மேலாம் அவர் கிடையாது. எனக்கு மேல என் தாய் தப்பன் பெருசா சொல்லலாம், என் பெற்றோரை நான் பெரிதாக நினைக்கலாம். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலி தைக்க, எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அவுளியாக்களுக்கு நன்றி செலுத்த சொல்லலையே, நான் அவருக்கு அவர் நன்றி செலுத்தணும். என் பெற்றோர் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்க நன்றி செலுத்தணும். உங்களுக்கு நான் நன்றி செலுத்துவேன், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தா. எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா. முஹித் அவர் யாருன்னு எனக்கு தெரியாத, தெரியாத ஆளுக்கு என்ன நன்றி? எனக்கும் உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். யாருக்கு? அனிஷ்குர்லி வலிவாரி தேக்கி. இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? எனக்கும் என் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். நன்றியை கூட நபிகள் பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லலை. எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? எனக்கு அடுத்தபடியாக நீங்கள் கட்டுப்பட வேண்டியது என் தூதர், எனக்கு அடுத்தபடியாக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டியது உங்கள் பெற்றோர். எப்படிப்பட்ட விஷயங்கிறது, எவ்வளோ முக்கியமான மேட்டர் இது. அல்லாஹ்வுக்கு அடுத்து ஒருவர் நன்றி செலுத்த பெற்றோர்ல சாதாரண விஷயம் கிடையாது. அது எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், அதற்காக நீ எனக்கு உதவி செய்வாயாக என்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சுலைமான் நபி சொன்னாங்களாம். சுலைமான் நபி யாரு? இந்த உலகத்தில் சுலைமான் நபி மேல ஒரு ஆட்சியை நடத்தியவர் யாரும் கிடையாது. உச்சகட்ட சக்கரவர்த்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஏன் ஓ ஜிஃபானின் கல்ஜபாபி குதூரி ராசியாத், மனிதர்களால் நகர்த்த முடியாத கொப்பரை பாத்திரங்களை எல்லாம் சுலைமான் நபிக்காக ஜின்கள் செய்து கொடுத்தனங்கிறான்ல. சுலைமான் நபிக்காக ஜின்கள் வேலைக்கார வேலை, லேபர் வேலை பார்த்துருக்கேன், குர்ஆன்ல இருக்குங்க அது. ஜின்கள் எல்லாம் சுலைமான் நபிக்கு பெரும்பெரும் கொப்பரைகள் பாத்திரங்களை செய்து கொடுத்தது. ஜின்னு மட்டுமா? தூரதாலிக்க சில ஷைத்தான்கள் சுலைமான் நபிக்காக முத்து குளித்தனங்கிறான். முத்து எடுத்து வர்றது கடல்ல, முத்து எடுக்கிறது
கடலில் முத்தி எடுத்து வரும் வேலையை பார்த்தது அது செய்தான். செய்தான் என்ன சொல்லிருக்கான் சொல்ல சரிங்க என்னங்க வேணும் இந்த வேலைக்காரமான நின்றுருக்கான் செய்தான். மகனுள்ள ஒரு ஹாஃபிலும் இந்த ஷைத்தான்கள் சுலைமான் நபிக்கு ஒழுங்காக வேலை செய்கின்றனவா என்று நாம் கண்காணித்துக் கொண்டிருந்தோம். குரானில் இருக்குங்க இது எவ்வளோ அற்புதமான வசனம். ஷைத்தான்கள் லேபர் வேலை சுலைமான் நபிக்கு செஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய ராஜாங்கம் சுலைமான் நபியினுடைய ராஜாங்கம். ஒரு மனுஷனுக்கு தானே ராஜாங்கம் நடத்தலாம். எவ்வளோ பெரிய ஆட்சி ஃபிரௌன்னாலும் மனுஷனுக்கு தானே இருந்த ஆட்சி. ஷைத்தான்களும் ஜின்களும் அடி அடிஞ்சு கிடந்துரு. சரி ஓகே நீங்கள் சொன்னா சரி அடிபணிஞ்சிருக்க. எவ்வளோ பெரிய ராஜாங்கம், அவ்வளோ பெரிய உச்சகட்ட ராஜாங்கத்தில் இருந்த சுலைமான் நபி கேட்கிறார், ரப்பி ஔஸ்அனியன் அஷ்குரு நிஅமத்துக்கல்லத்தியா நாம் தலைய வாலா வாலிதே, யா அல்லாஹ் எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், எனவே எனக்கு உதவி செய். உனக்கு நன்றி செலுத்த காரணமே என் தாய் தான், நீ அருள் செஞ்ச. இந்த ஆட்சி எல்லாம் ஒரு அருள் தான், அது பின்னால ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் அப்புறம் என் தாய் தந்து எனக்கு தந்திய அது பெருசு. அதை ஏங்க அல்லாஹ் குர்ஆனில் சொல்லணும், அந்த அளவுக்கு பெற்றோருக்கு நன்றியாக இருக்காங்கிறான். ஒரு நபி சொன்னது ஏன் சொல்கிறான், அதுபோல எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. முஹிதேஜ நன்றி செலுத்த தேவையில்லை. இங்கே உள்ள லோக்கல் அவரையா தேவையில்லை. யார ஒரு ஆளே அவரு தெரிஞ்ச உங்களுக்கு நான் துவா செய்யலாம், எனக்கு நிற்க துவா செய்யலாம் சொல்கிறேன்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கேன் துவா செய்யுங்க நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவற்றை யார் போய் சொல்லுவா, நீ போய் சொல்லுவீங்களா, அவளையாவே துவா செய்யுங்க காதில் உழுமா விழாது விழாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நான் சொல்கிறேன்ல ஒரு வசனம், ஓமா இஸ்தவில் ஆமா அவள் பசீர் வல துலுமா துவல நூர் ஒல நில் ஒலர் ஹரூர் ஓமா இஸ்தவில் அஹியா ஒல அம்வாத். பார்வை உடையவனும் குருடனும் சமம் இல்லை, செவிடனும் பார்வையுடன் சமம் இல்லை, குளிர்ச்சியும் சூடும் சமம் இல்லை. அந்த வசனம் வருது இல்லை. இந்த வசனத்தின் கடைசியில் சொல்கிறான்ல, ஓமா அந்த முஸ்மேம் ஃபில் குபூர், நபியே காபரில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய முடியாத உம்மால். அதுதான் முக்கிய பாயிண்ட். அங்க ஏன் அவங்க செத்து போயிட்டாங்க, செத்து போயிட்டு போய் மூத்தா நாளில் துவா செய்ய சொல்லுவீங்களா நான் கேட்குறேன். யாராவது மூத்தா நாளில் பேசுவீங்களாங்க, மூத்தான ஆள் பேசுவீங்களா? மூத்தா நாள் ஒரு பக்கம் இருக்கட்டும், குரட்டை விட்டு ஒரு ஆள் தூங்குறார், அவர்கிட்ட போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் குரட்டை விட்டு தூங்கிறீங்களா, தூங்க வரட்டுமா அப்படின்னா லூசுன்னு அர்த்தம். தூங்குறவன்டே பேச முடியாத மைத்திர போதியா பேசுவ. இவர்கள் செய்யக்கூடிய செயலே இவர்கள் கூமுட்டைகள் என்பதற்கு ஆதாரம் சொல்லட்டா. லியுந்திர மன்கார ஹையன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. லியுந்திர மன்கார ஹையன் குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்ல எந்த சூராவில் இருக்கு, யாசின் சூராவில் இருக்கு. என்ன அர்த்தம், உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அருளப்பட்ட இந்த வேதம் அப்படின்னு சூரத் யாசின்ல சொல்றான். அந்த சூறாவை மைதுக்கு ஓதிட்டு இருக்கான். முரண்பாடு புரியுதா உங்களுக்கு? அந்த சூறாவை நீங்க எடுத்து பாருங்க, அதில் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் விஞ்ஞானத்தை பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல விஞ்ஞானத்தை பத்தி தான் சொல்றான். வானத்தை பார், பூமியை பார், நல்லா சொல்லி காட்டுறான். சூரியனும் சந்திரனும் இறைவனால் வகுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட இடத்தில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. எல்லா கோள்களும் அதற்கென்று வகுக்கப்பட்ட இடத்தில் துல்லியமாக நீந்திக் கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்து சிந்திப்பதற்காக அருளப்பட்ட வசனம் அப்படின்னு சூரத் யாசின்ல வருது. அடுத்த அர்த்தத்தை சொல்லி பாருங்க. இந்த யாசிரம் ஓதுறீங்க மையத்துக்கிட்ட, இந்த அர்த்தத்தை சொல்லிப்பாரு மையத்தை. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா, உயிரோடு இருப்பவருக்கு எச்சரிக்கை. மையத்தில் போய் அந்த மையத்தில் போய் சூரியனை பற்றி சிந்தித்தாயா, சந்திரன் எப்படிப்பட்டாலும் லூசானாப்பான். அவர்கள் செய்வது அவர்களுக்கு முரண். அவர்கள் எந்த செயலை செய்கிறார்களோ அந்த செயல் அவர்களுக்கு முரண். தனக்குத்தானே முரண்பட்டால் அவன் ஒரு முட்டாள். ஞாபகம் வச்சுக்கோங்க முரண்படுறது.
செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே முரண்படக்கூடாது. உதாரணமாக ஒரு தான் சிகரெட் குடிக்கும், வாத்தியார் வர்றாரு தூர போட்டுட்டு, சார் தெரியாமல் செஞ்சுட்டார் ப்ளீஸ் அப்படிங்களாம். இது முரண்பாடு இல்லை. அவன் என்ன சார் சிகரெட் குடிக்கலாம், சார் எப்படி இருக்கிய ப்ளீஸ் மன்னிச்சுக்கிட்ட சார், நம்ம அப்படி குடிக்க மாட்டேன் சார், தப்புதான் சார், ஓகே திமிர் குடிச்சவன். ஏன்டா செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே செய்வியா? அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று அந்த குரான் சொல்கிறது. உயிரோடு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை, வானங்கள் பூமியை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் சொன்னா உமா அன்தபி முஸ்மிஇன் மின் ஃபில் குபூர், கபரில் உள்ளவர்களுக்கு உம்மை உம்மால் கேட்க செய்ய முடியாது என்கிறான். ரசூல்லாவால் முடியாதான். அந்த ரசூல்லா எப்படிப்பட்டவர்கள்? நம் உயிரை விட மேலானவர் நபிகள் நாயகம். இன்னொன்று சொல்லட்டா, ஒரு லாஜிக். என்ன லாஜிக்கு? ரசூல்லாவுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் குர்ஆன்ல, இந்த நபியினுடைய மனைவி முஃமின்களுடைய தாய் அப்படிங்கிறான். என்னுடைய தாய் எனக்கு தாய், உங்கள் தாய் உங்களுக்கு தாய், நம்ம எல்லாருக்கும் தாய் யாரு? ரசூல்லாவுடைய மனைவி அன்னை ஹதீஜா, அன்னை ஆயிஷா, மற்ற நபிமார் மனைவிமார், இவர்களெல்லாம் நபிகள் பெருமானாருடைய மனைவிமார். நபிகள் பெருமான மனைவிமார் நம்மளுடைய தாய்மார். தாய்மார்னா என்ன சட்டம்? என் தாய்க்கும் எனக்கும் எந்த சட்டமோ அதை எனக்கும் ஆயிஷாக்கும். எப்படி என் தாயை நான் கல்யாணம் பண்ண முடியாதோ, அது மாதிரி ரசூலா மூத்தாயிட்டா அவன் மனைவி யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. எல்லா முஸ்லீம்களுக்கும் ஹராம், ரசூலா மனைவி கட்டுறது. எனக்கு என்ன சட்டமோ அதுதான் இமாம்களுக்கு, ஷேக்மார்களுக்கு, அவுரியாக்களுக்கு, சாதாத் பாபாக்கு, எல்லாருக்கும். வேற எது இருக்க? நபிகளுடைய மனைவிமாருடைய சட்டம் நமக்கு கூட நம்ம செய்ய முடியாது தாய் அப்படின்ட்டான். அவ்வளோ பெரிய அந்தஸ்தமா, உயிருக்கு மேல் அப்படின்ட்டா, எல்லா முஸ்லிம்களுக்கும் உயிருக்கு மேல் அப்படின்ட்டான். அந்த ரசூலுல்லா மூத்தா இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? மூத்தானாங்கல்ல, கற்பனை செய்து பாருங்கள் பார்க்கலாம். கேடு கட்ட அரசியல்வாதி சேர்த்துட்டா என்ன அக்கிரமம் பண்ணுறா நாட்டில்? தலைவன் சேர்த்துட்டான்னு நம்ம இருக்கிற பஸ்ஸில் கீழே இறக்கி விட்டு பஸ்ஸை கொளுத்துறான், உன் வீட்டை போய் கொளுத்துறான், உன் தலைவன் சேர்த்தான். ஏண்டா நான் இருக்க பஸ்ஸை கொளுத்துறேன்? இறங்காட்ட நம்மளையும் சேர்த்து கொளுத்துவான். எதுக்காமா? அவ தலைவனா தலைவியா செத்துட்டானாமா? அப்ப தன் தலைவன் மரணித்ததை ஜீர்ணிக்க முடியாத அயோக்கியர்கள் செய்யக்கூடிய வேலை எது? செய்யறானா? ரசூல்லா மூத்தாயிட்டாங்களே, ரசூல்லா மூத்தா இருந்தால் அன்றைய காலம் அந்த நேரம் என்ன பாடுபட்டு இருக்கும்? மதீனா திணறிவிட்டது. மதீனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சினிமா நடிகர் செத்து போயிட்டா என்ன என்ன பாடு? ஒரு தலைவன் செத்துட்டா என்ன பாடு? உலக தலைவர் நபிகள் பெருமானார் அனைத்து முஸ்லீம்களோட உயிரைக்கு மேலான ஒரு உயிர் போய்விட்டது. சஹாபாக்கள் தன்னை மறந்து விட்டார்கள், நிலை குலைந்து விட்டார்கள் சஹாபா பெருமக்கள். முஹம்மது அவர்கள் மரணிக்கவில்லை என்று உமர் அவர் சொல்கிறார். முகமது ரசூல்லாவிற்கு மரணம் கிடையாது. தனக்கு பிரியமான ஆள் மூத்தாயிட்ட மனசு ஏத்துக்காது. தனக்கு பிரியமான ஆள் மூத்தாட ஏத்துக்கிறதா சொல்றான்ல, இன்னைக்கும் தலைவர் உயிரோட மெரினாவில் இருக்காருங்கல்ல, செத்தே ஒத்துக்க மாட்டேங்கானே. எங்க தலைவர் எப்பொழுது எவ்வளோட இருக்காருங்கானே, செத்து சுண்ணாம்பரம் பிறகு. அப்ப சஹாபாக்களுக்கு நரக விடுதலையை காட்டியவர்கள் யார்? நபிகள் பெருமானார். நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர் நபிகள் நாயகம். அல்லாஹ் குர்ஆன் அப்படி சொல்றான், நரகத்தின் ஓரத்தில் கிடந்தீர்கள், நீங்கள் சோனத்தின் பால் வந்தீர்கள், அதற்கு காரணம் அல்லாஹ், அந்த வழியை உங்களுக்கு காட்டியவர் முகமது அப்படின்ட்டான். இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாஹ் பாருங்க, வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு லத்தபாத்துஹு ஷைத்தான். இந்த வசனத்தை இங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஊன்றி கவனிங்க. அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்றால் யாரின் மீது? சஹாபாக்கள் மீது. சஹாபாக்களே, அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்றால் லத்தபாத்தும் ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள், ஜாக்கிரதை. கேள்விப்பட்டீங்களா? அல்லாஹ்வுடைய கருணையால் நீங்கள் நபியை பின்பற்றினீர்கள். நபி வழியை கையில் எடுப்பது அல்லாஹ்வுடைய கருணையை எடுப்பது. நபி வழியை விட்டுவிட்டால் ஷைத்தானை பிடித்து விட்டீர்கள் அர்த்தம். அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால் நீங்கள் இப்ரீஸை பின்பற்றி இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய கருணையால் நீங்கள் நபியை பின்பற்றினீர்கள். நபியை பின்பற்றினா டைம் பாஸா?
நபியை பின்பற்றலாம், அவுலியாக்களை பின்பற்றலாம், வழிகேடு நபியை பின்பற்றாவிட்டால், நபியை பின்பற்றாமல் இமாம்களை பின்பற்றினாலும் அவுலியாக்களை பின்பற்றினாலும் ஷேகுமார்களை பின்பற்றினாலும் அது இபிலீஸை பின்பற்றியதற்கு சமம். சும்மா கிடையாது. அதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். அழகி ஆபானா, நாங்கள் எங்கள் முன்னோர்களை பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவளுக்கான ஷைத்தான் எதுவும் இல்லாதாபி சாய் ஷைத்தான் இவர்களை நரகத்தின்பால் இழுத்தாலுமா இவர்கள் முன்னோர்களை பின்பற்றப் போகிறார்கள். முன்னோர் என்ற பெயரில் ஷைத்தான் நரகத்துக்கு எழுத்துட்டு போறான், இமாம்கள் என்ற பெயரில் ஷைத்தான் எழுத்துட்டு போனான், அவுலியா என்ற பெயரில் ஷைத்தான் எழுத்துட்டு போறான். ஷைத்தான் உங்களை இழுக்கக்கூடாது என்றால் நபி வழியை பிடி. நபி வழியை பிடிச்சா ஷைத்தான் இழுக்க முடியாது நம்மளை. நபி வழியை விட்டால் ஷைத்தான் இழுத்துருவான். திருமறை குரானை பிடித்துக் கொண்டால் ஷைத்தான் கிட்ட வர மாட்டான். குரானை விட்டால் ஷைத்தான் வருவான். அப்படி குரான்ல வசனம் இருக்கு, வத்ரு அலைஹிம் நபா அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபாத்மா ஷைத்தான் ஃபகாமில் ஹாவி. நபியே, ஒருவனுடைய செய்தியை இந்த மக்களுக்கு எடுத்துக் கூறும். வத்ரு அலைஹிம் நபா அல்லதி, ஒருவனை உதாரணமாக சொல்கிறான் அல்லாஹ். அன்றைய காலத்தில் உள்ள யாரோ ஒருத்தனை சொல்றான், ஒருவரின் செய்தியை இந்த மக்களுக்கு எடுத்துக் கூறு. ஆத்தையினாகும் ஆயாத்தினா, பல வசனங்களை ஆயத்துகளை நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம். ஃபன்ஸலஹமின்ஹா, அந்த அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நழுவினான். ஃபாத்பாஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை தொடர்ந்தான், அதனால் அவன் நாசமாக போனான். விளங்குதா? ஒருத்தனை பற்றி கூறு, அவன் குரானை தான் போதிச்சுட்டு இருந்தான், அந்த குரான் வசனத்தை விட்டான், உடனே அவன்கிட்ட ஷைத்தான் போனான், அதனால் இவன் நாசமாக போனான். ஷைத்தானை நீ பின்பற்றினாலும் சரி, ஷைத்தான் உன்னை பின்பற்றினாலும் சரி, நாசம் நமக்குத்தான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பண்ணி நம்ம மேலே வந்து இடிச்சா என்ன, நம்ம பண்ணியை இடிச்சா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் பண்ணியில் இடிக்கலையே, அதாத்தானே வந்து இடிச்சது. ஓடிடணும், கிட்ட இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட உயர்வை கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய கருணை. நபி வழியை விட்டு விட்டால் நீ ஷைத்தானை பின்பற்றிய துர்பாக்கியசாலி. அப்பேற்பட்ட உயர்ந்த நபிகள் நாயகம் மூத்தாகி விட்டார். முஸ்லிம்கள் உயிருக்கு மேலான மூத்தாகி விட்டார். மறுமையில் ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தில் தண்ணி தரக்கூடிய உச்சகட்ட பதவி அடையக்கூடிய நபிகள் பெருமானார் மரணம் கற்பனை கெட்டாத விஷயம் அது. நம்மளாம் அன்னைக்கு இருந்தா எப்படி இருந்தது, நெஞ்சு வெடிச்சிடும் அப்படி இருக்கும். நம்மளாம் சென்டிமெண்ட்ல ஜாஸ்தி. சஹாபாக்களே சென்டிமெண்ட் உச்சாட்டமாயி முகம்மது அவர்கள் மூத்தாகவில்லை அப்படின்ட்டார். அப்பா அபூபக்கர் சித்திக்கு வர்றார, அபூபக்கர் சித்தி சாப்பிட்டாரா அன்னைக்கு நிரப்பிய சட்டத்தில் அழுத்தமாக இருப்பார்கள். சட்டம்னா சட்டம் தான், ஈமான்னா ஈமான் தான். சென்டிமெண்ட், தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து அபூபக்கர் சித்தி அவர்களுக்கு வராது. மற்ற எல்லா சஹாபாக்களை விட நபிகள் பெருமான் மீது ஆளை அதிக அன்பு கொடுத்து காட்டியவர்கள் அபூபக்கர் சித்திக் தான். அன்பு என்பதற்காக அடிப்படையில் வீழ்ந்து விடக்கூடாது, அடிப்படை விட்டுறக்கூடாது. சஹாபாக்கள்லாம் ரசூல் மூத்தாகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மூத்தாயாச்சு. சில சஹாபாக்கள் இப்போ எஞ்சிருவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுங்க மயக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக்கு வருகிறார். நிலைமையை பார்க்கிறார்கள் அபூபக்கர் சித்திக். சைக்காலஜியான ஒரு செயல், ரசூல்லாவுடைய மையத்துடைய ரசூல்லாவுடைய பாடி நெற்றியிலே முத்தமிடுகிறார் அபூபக்கர் சித்தி. முத்தமிட்டு விட்டு சொன்னார், திபுத்த ஹையம் மையிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கவிழ்ந்தீர்கள், மணந்தீர்கள் நீங்கள். மையத்தன், இறந்த பிறகும் மணக்கிறீர்கள், நறுமணம் கமழ்கிறீர்கள். நீங்க மூத்தாளன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ரசூல்லாவுக்கு சிறப்பு இருக்கு, இறந்த பிறகு சில பேருடைய பாடி அழுகி நாறிடும், ரசூல்லாவுக்கு அப்படி கிடையாது. அப்படி அல்லாஹ் சிறப்பை கொடுக்குறான். திபுத்த ஹையம் மையிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்கள், இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். ஒரு சட்டம் அப்படி சொல்லிட்டு, ஒமா முஹம்மது இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லி ரசூல் அஃபை மாத குத்ல இன் கலத்து பலா காபிக்கும். உச்சகட்டமான வசனம் இது. திருமறை குர்ஆன் வசனம், ரசூல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உயிரோடு இருந்த இருக்கும்பொழுது இறங்கிய வசனத்தை இந்த இடத்தில் எடுத்து போடுகிறார்கள் அபூபக்கர் சித்திக். ஒமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறில்லை.
பல தூதர்கள் போயிருக்கிறார்களே இறந்து. அதுபோல இந்த முகமது கொல்லப்பட்டு விட்டால் அல்லது இறந்து விட்டால் நீங்கள் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா? காஃபிரா போயிருவீங்களோ? முகமதுக்கா இஸ்லாத்திற்கு வந்தீர்களா? அல்லாவுக்காகவா? முகமது உயிருக்கு மேலேங்கிறது உண்மை, முகமது அல்லாஹ் இல்லை. வச்சுக்க, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது அல்லாவிற்காக, உயிருக்கு மேல் ரசூல்லா என்பது உண்மை. என் தாய் தேப்ப எனக்கு உயிர்ங்கிறது உண்மை. அல்லாவா தாயா, அல்லாவா ரசூலானா? அல்லாஹ். அவனுக்காகத்தான் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன். அவன் என்னை சுவனத்தில் போட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தில் நுழைந்தேன். முகமதுக்காக இஸ்லாத்துக்கு வந்தா போங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற அர்த்தம் மறைமுகமா. யாருக்காக வந்தீங்க? நான் உயர்த்தி சொன்னேன் உண்மை, அதுக்காக அவர் மூத்தாகலன்னு சொல்லிடுவியா அப்படின்னு ஒரு வசனத்தை போடுறாரு அபுபக்கர் சித்திக். போட்டுட்டு சொல்றாங்க, இப்ப பாருங்க ரூல, மன் கான யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கத் மாத். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, நீங்கள் இங்கே முகம்மதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், யாருமே ரசூலா வணங்கினாங்களா? ரசூலா கும்பிட்டாங்களா? மையத்தை மையத்தை காப்பாத்தன்னு கேட்டாங்களா? அப்படிலாம் கேட்கல. மௌத்தாகலன்னாங்க. மௌத்தாகலன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்க்கு தான் மௌத்து கிடையாது இல்லையா? ஹையுல் கையும் யாரு? நித்திய ஜீவன் அல்லாஹ் ஒருதன் தான். அவ அல்லாஹ் ஒருதன், மௌத்து கிடையாது என்ற அந்த தன்மையை, அல்லாஹ்வுக்கு நினைக்க வேண்டிய அந்த தன்மையை ரசூலாக்கு நினைச்சிட்டாங்க. ரசூலா நித்திய ஜீவன்னா கடவுள் போல ஆயிரும், அப்ப ரசூலா வணங்கினதா மாறி போயிரும். நீங்கள் முகம்மதை வணங்கினால் புரிந்து கொள்ளுங்கள், முகம்மது இறந்து விட்டார். இன்ன முகம்மதன் கதுமாத், நிச்சயமா முகமது இறந்து விட்டார். என்ன பேர் பேசிட்டு இருக்கீங்க? அக்ஷர் உமர்லாம் மூச்சுடல. மன்கான யாபுதுல்லாஹ் வஹதா ஃபைன் அல்லாஹ் ஹய்யுல் லா யமூத். நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு மரணம் கிடையாது. அவனுக்கு மரணம் இல்லை என்பது போல ரசூலுக்கு மரணம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க முகமதை கடவுளாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஈமான் நாசமா போச்சுன்னு அர்த்தம். இஸ்லாத்தை தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு? எல்லா சஹாபாக்களும் தன் நிலைக்கு வருகிறார். வசனத்தை சொன்ன பிறகு ஓகே சரிதான், உணர்ச்சி வசப்பட்டோம். இந்த எமோஷனல் இடியட்ங்கல்ல, உணர்ச்சி வசப்படும் முட்டாள்கள் சில நேரம் நம்மளுக்கே வந்துடும். உச்சாட்டமா உணர்ச்சி வந்தா என்ன செய்வோம்? சில பேர் அல்லாவே இல்லைன்றான், அம்மாவை பற்றி ரொம்ப புகழ்ன்ற போல எங்கள் அம்மா தான் எனக்கு தெய்வம்ன்றான். லூசு தானம்மா, உணர்ச்சிவசப்பட்டக்கூடாது. அறிவுபூர்வமாக நிதானமாக சிந்தித்து முடிவெடு. உயிருக்கு மேல் நபிகள் பெருமானார், ஆனால் அல்லாவுடைய அடியார் என்னை விட சிறந்த அடியார். ஓகே, என்னை விட கோடி மடங்கு உயர்ந்தவர்கள் நபிகள் பெருமானார் சொல், தப்பு இல்லை. அவுளியாக்கள் நபி என்னது நீ கேட்குற? நான் சொல்கிறேன், இறந்து விட்ட அவுளியாக்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அவர்களுக்கு தைரியம் இருக்குமானால் அவுளியாக்களுக்கு என்னை நாசமாக்கட்டும் பார்க்கலாம். உண்மையிலே அவுளியாக்கள் சக்தி இருந்தால் என்ன செய்வாங்க? இந்த ஊரில் இந்த அவுளியா பேரில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்து கும்மாள் நடக்கல, அவங்க கையை காலை முடக்கணும். அவருக்கு சக்தி இருந்தா உண்மையிலே இருந்தா கிடையாதுங்கிறத ஒரு பேச்சுக்கு உண்மையிலே இருந்தா முஹிதி என்ன செய்வார்? வந்து மட்டையால் இவனோட சாத்துவார், என்னடா நான் அக்கிரமம் பண்றீங்க? முடியாது. என்ன கூத்து கும்மாளம்? இன்னும் சொல்லப்போனா இஸ்லாத்தில் இல்லாமல் என்ன வேணுமோ செய்து தோற, அது பிரச்சனை கிடையாது. இஸ்லாமிய போர்வையில் செய்யாத, செய்யது பாவா அப்படிங்கிற வார்த்தை வச்சுக்கிறது. தர்காவை இஸ்லாமிய கோர்வையில், தர்காங்கிற சாதாரண விஷயமா? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபூர், கபர்களை பூசுவதை தடுத்தார்கள் நபிகள் பெருமானார். கபர் பூசி கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மேல பூசினா இடித்து நொறுக்கு, அதான் இஸ்லாம். நாங்கள் இடிச்சு நோக்க முடியாது. நாங்கள் இடிச்சு சொன்னால் கலவரம் ஆயிரும். எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் வீணா போவாதீங்க சகோதரர்களே. எங்கள் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம், நான் கெட்டவனாக இருக்கலாம். நான் எடுத்து வைக்கும் வசனம் குரானில் இருந்தால் ஒத்துக்க, நான் எடுத்து வைக்கக்கூடிய நபிமணி இருந்தால் ஒத்துக்கொள். எங்கள் மேலே உள்ள கோபத்தில் நீ வீணா போவாத. சில பேர் அப்படி சொல்கிறாங்க, மோழுது அதை கூடாது இவர் என்று இவர்கள் சொன்னார்கள், எனக்கு மோழுது பிடிக்காது, இவரும் கூடாது நினையா, அதனால ஓதுறேன். என்ன ஒரு கான்செப்ட் பாரு, நாம கூடாது என்ன செய்வீங்களா? கபர் பூசக்கூடாது, சந்தனம் பூசக்கூடாது, அதுக்கு மேலே வந்து அடிச்சு நொறுக்கு ரசூலாவில் சொல்றாங்க. முஸ்லிமன் இல்லாச வைத்தவு,
எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் என்பது நபியின் கட்டளை. என் கையில் ஆட்சி இருந்தால் அதை செய்வேன், இல்லை செய்யக்கூடாது. ஒரு ஆட்சி அதிகாரம் தான் அதை செய்ய முடியும். கவர்மெண்ட், இஸ்லாமிய கவர்மெண்டாக இருந்து அது எங்கள் கையில் ஆட்சி இருந்தால் உடப்போம், உடைக்கணும். இப்போ மன்றாமின் குமுன்கரன் ஃபலியோ கயிறு வேதிகி, குற்றத்தை பாவத்தை பார்க்கும் பொழுது கையால் தடு. கையால் தடுக்க வந்தால் ஒம்பது சண்டை வரும். நாவால் தடு, நாவால் தடுக்கிறோம், அவ்வளோதான் சொல்கிறோம். தவறு குற்றம் பாவம்னு சொல்கிறோம். எங்கனையாவது இந்த தரகாக்களை பற்றி குரானில் எங்கேயா இடம்பெற்றுருக்கா யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, தொழுகை இதற்கெல்லாம் குரான் ஆதாரம் இருக்கும் பொழுது தர்கா போகிறது, கபரை பூசுறது, சந்தனம் இருக்குதா? சந்தனம் ஏண்டா பூசுறீங்கன்னு கேட்டால் ஒரு அச்சர்த்து. சந்தனம் பூசுறது கபருக்கு குளிர்ச்சி தானே, என்ன ஒரு விளக்கம்? சந்தனம் பூசுறது கபருக்கு குளிர்ச்சினா அவரையா உள்ள என்ன வெந்துக்கிட்டா நடக்காரு குளிர்ச்சியை தடவுற? அவர் கபர் தான் குளிர்ச்சியாக இருக்குமே, அப்புறம் என்ன குளிர்ச்சி? ஏன் நல்லெண்ணெய் வாங்கி தட வேண்டியதான குளிர்ச்சிக்கு? செஞ்சாலும் செஞ்சு ஓடுவான் தம்பாசுக்கு சொன்னா கூட. சந்தனம் பூசக்கூடாது என்று ஹதீஸில் இருக்கிறதா கேள்வி. ஆலிவிசா சந்தனம் பூசக்கூடாதுன்னு இல்லை, இடிச்சு நொறுக்குன்னு இருக்கு. இடித்து நொறுக்கு என்று தானே இருக்கிறது, பூசக்கூடாது என்று இருக்கிறதா என்னடா? இடிச்சு நொறுக்கினப்பறம் யாரா பூசுவா? ஒரு பையனை சொல்கிறோம், நான் எச்சில் துப்பாதான்னு போட்டிருக்கு, இங்கே எச்சில் துப்ப வேண்டாம். அவங்க நினச்சி ஒன்று கடிச்சிட்டு இருக்கான், ஏன்னா முட்டா பையில் என்ன உழைக்க எச்சில் துப்பாதேன்னு தான் போட்டிருக்கு, ஒன்றுக்கு போவாதன்னு போட்டிருக்கா? லூசு பயிலங்க மாட்டேன், ஏடா எச்சிலே துப்பக்கூடாது ஒன்றுக்கு இருக்கலாமா? தரைப்பட்ட மாக்கணாச்சு சந்தம் பூசலாமா, பூ போடலாமா? உன வெட்டி கொல்லுன பிறகு வெட்டி கொண்டாடா பூ போடுவேன்? யோசிச்சு பாரு, தரைமட்டமாக்கன்னு இருக்கு ஹதீஸில், என்ன ஒரு விளக்கம் பாருங்க. தவிடுபடி ஆக்கன்னு இருக்கு ஹதீஸில், உங்களால் உங்களுக்கு ஒரு மறைமுகமா பயம் இருக்கலாம், ஒரு கால அப்படி செஞ்சுட்டா அவளே ஏதாவது செஞ்சிருவாருன்னு, ஒன்றும் செய்ய மாட்டான்னு நான் வர்றேன். ஓகேயா? உங்களை பேசியிருக்கேன்ல, தற்செயலாக கீழே இறங்கி போகிறேன், லேசாக கீழே விழுந்துட்டான்னு வைங்க, காலில் லேசாக முறிய பார்த்தீர்களா அவுரியா அப்படின்றோம், ஒன்றும் கிழிக்க முடியாது. என் கால் அடித்து நொறுக்கப்பட்டாலும் அல்லாஹ் நாடாமல் இல்லை. அதையுமா நான் யுசிபனா இல்லாமா கத்தபல்லாஹுல நான் எழுதி போடுறிய வீட்டில், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அவன் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது சொல்றியா இல்லையா? ஏன் நம்ப மாட்டேங்கிற? வீட்டு வாசலில் எழுதி போட்டிருக்கிய, ஹாதா மின் ஃபலி ரப்பி, இது என் இறைவனுடைய அருட்கொலை எழுதி போட்டிருக்கேன். அப்படியா அவளியா? அங்கே எங்கிருந்து வந்தார்? வலகுல் ஜவாரில் முன்ஷாத்து ஃபில் பாரிக்கல் ஆலாம், மலைகளை போன்ற கப்பல்களில் நீங்கள் செல்கிறீர்கள் எல்லாம் சொல்கிறோம். சுனாமிலாம் வந்துச்சுல்ல, மலைகளை போன்ற கப்பல்களில் செல்கிறீர்கள். ஒய்தா ஹஷியகும் மௌஜு கதுவல், அந்த கப்பலை அடித்து வீழ்த்தக்கூடிய அலைகள் வருகின்றன அப்படிங்கிறாங்க. அது நடக்கல, கப்பல் மலை போல இருக்கு. இன்றைய காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே மலை, இப்போ இப்போ கப்பல் நீளம் என்ன? ஓடுதளம் ஃப்ளைட் வந்து ஓடி நிற்குது கப்பல், அப்படிப்பட்ட கப்பல். ஒரு ஊர் திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடியக்கம்லாம் சேர்ந்து அப்படி ஒரு கப்பல் இருக்கு, ஃப்ளைட்டு 10-15 ஃப்ளைட்டு இறங்கி இருக்குதா அதில், அவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல் வருது. அந்த கப்பல்களை வீழ்த்தக்கூடிய அலைகள், ஒய்தா ஹஷியம் மூஜ், பெரும் பெரும் முகர்களைப் போல அலைகள் வருகின்றன. அது யாருக்கு சொந்தமானதுங்கிறாள், யாருடையது? அதை நிகழ்த்துவது யார்? அதை உருவாக்கியது யார்? அப்படி கேட்கறான்ல குர்ஆன்ல. அப்படி பயங்கரமான அலைகள் வரும்பொழுது தாவுல்லா முஹலிசின் அலஹுதீன் உளப்பூர்வமாக யா அல்லா எங்களை காப்பாற்று என்று சொன்னான். யாரு? மக்கது காபிர் அபுஜஹில் சொன்னான், அல்லாஹ் அடுத்த கூப்பிட்டுருக்கான். ஆனால் அந்த கப்பலிலிருந்து கரை சேர்ந்து ஊருக்கு வந்த பிறகு கண்டதை கும்பிட்டான், கண்டதிடம் கையேந்தினான். யோசிச்சுப்பாரு, நீனே ஃப்ளைட்டில் போகிற, விமானத்தில் ஃப்ளைட் போய்கிட்டு இருக்கும்போது லேசாக ஒரு மாதிரி ஆகுது, அபாய சங்கு மணி அடிச்சிட்டான், ஃப்ளைட்டு எந்த திசையை நோக்கி போகுதுன்னு தெரியலை, பனிப்பாறையில் போய் மோதி நொறுக்கினாலும் நெருங்கலாம், அவரவர் கடவுளை அலையுங்கெல்லாம் என்ன செய்ய, அல்ல அல்ல அல்லன்னு சொல்லுவேன். அப்போ என்ன செய்ய போகிற? சாதாத் பா அவுரியா பா மொய்தீன் இப்படியே சொல்ல போகிறேன், அல்ல மோல்து போக போறியா ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு யாரா பி சாலா மலைக்கு போறியா? யாரில்லா யாரில்லான்னு சொல்லுவேன், அதான் அல்லா சொல்கிறான். இந்த மாதிரி ஆபத்துகளில் சிக்கும் பொழுது யாரை அழைப்பாய்? யாரா முஹலிசீன் உளப்பூர்வமாக
முழுக்க முழுக்க அல்லாஹ்தான் காப்பாற்றுவான் இந்த நம்பிக்கையோடு யாரப்பே என்று காப்பாற்று என்று கேட்பாய் அல்லவா? எல்லா பேரும் அப்படித்தான் அல்லாஹ்வுல சொல்றான். செய்யும் தொழிலே தெய்வம் பா, செய்யும் தொழிலே தெய்வம். அது எவ்வளவு முட்டாள்தனம் தெரியுமா உங்களுக்கு? லாரியை ஓட்ட போறான், அவன்கிட்ட கேளுங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு எழுதி போடுவான். அதுக்காக லாரியில் ஏறும் பொழுது அப்படி தொட்டு நம்மால் இந்த தர்கா கிட்ட போய் புச்சுக்கு புச்சு புச்சு இல்லைங்க, தர்கா கபர் எப்படி தொட்டு செவர், அந்த தர்கா கொடி எடுக்கக்கூடிய யானை கொடி இருக்குல்ல, கொடி யானையில் போவோமே ரதத்தில், அந்த கொடியை தொட்டு அந்த யானை துவிஸ்கை துதி அதில் தண்ணியை பிடிச்சி புளிச்சுன்னு அடிப்பாங்க. எங்கள் ஏரியாவிலாம் உண்டா, பத்து ரூபா அவனுக்கு எப்படி புளிச்சுன்னு அடிப்பான். பறக்கத்து யானை துதிக்கையில் போய் தண்ணி வழி வந்தால் பறக்கத்தா, தான் யானை துதிக்கையில் என்ன இருக்கும்? மூக்கு சளி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், புளிச்சுன்னு அடிச்சா நீங்கள் நாசிக்கு தங்கிறீங்களா? அதானுங்க அது. யோசிச்சு பாருங்கள், அறிவில்லாத செயல் இப்படி கேட்பான். செய்யும் தொழிலே தெய்வம்மா. லாரி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடும்பொழுது கண்ட்ரோல் இழந்து ஆலமரத்தில் முட்டை போனால் என்ன செய்வான்? கடவுளேம்மா லாரியேன்னு கேட்பான். அட அறிவு கேட்டவன் நீங்கிறாள், யோசித்து பார். முக்தசீன் சிலர்கள் இந்த ஆபத்தில் மாட்டி அல்லாவிடத்தில் கேட்டுவிட்டு கரைக்கு வந்த பிறகு சிலர்கள் அல்லாவிடத்தில் கேட்டு கரெக்டாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கான் சில பேர். இப்போ நம்மளாம் இருக்கோம், ஏதாவது மாட்டிக்கிட்ட யாருலா அப்படிமோ, வீட்டுக்கு வந்த பிறகு அப்பவும் யாருலாம் முக்தசீன் சிலர் சரியாக இருக்கிறார்கள். ஊருக்கு வந்த பிறகு அல்லாஹ் மறக்கிறானே, இவனை விட துரோகியார் துரோகி. கஷ்டத்தில் அல்லாஹ் காப்பாற்றுவான். உன் வீட்டில் உனக்கு காப்பாற்ற மாட்டானா? உனக்கு ஒரு குழந்தைய அல்லாஹ் சொல்ல மாட்டானா? அந்த வழியை அல்லாஹ் பார்க்க மாட்டானா? உனக்கு ஒரு நெருக்கடி அல்லாஹ் காப்பாற்ற மாட்டானா? நீ யாரை பின்பற்றுகிறாய்? நபியை பின்பற்று. நபி எப்படி சொன்னான்னு கேளு. நீங்கள் அல்லாவை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமானால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்லிவிடு. நீங்கள் அல்லாவை நேசித்தாலும் சரி, அல்லாவின் நேசம் உங்களுக்கு வேண்டுமானாலும் சரி, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்க வேண்டுமானாலும் சரி, நபி வழியை தவிர வழி இல்லை. நபி வழியை பின்பற்றாமல் அவுலியா வழியை சாதாத்து வழியை பின்பற்ற, ஷைத்தான் வழி, கூத்து கும்மாளமெல்லாம் யாருடைய வழி? விசில் அடிப்பது, சீட்டி எடுப்பது, குதிப்பது, ஆடுவது, பாடுவது யாருடைய வேலை? மாக்கான சலாத்தும் இந்தல் பைத்தி இல்லா முக்காமும் தஸ்தியாகிறான்தான். காபத்துல்லா இருக்கலங்க, காபத்துல்லாவில் மக்கா காவிர்கள் செய்த தொழுகை என்ன தெரியுமா? சீட்டி அடிப்பது, கைதட்டுவது. அப்படிங்க குரான் இருக்கு, இல்லா முக்காமும் தஸ்தியா, சீட்டி அடிப்பான், கை தட்டுவான். சீட்டி அடிச்சுட்டு கொண்டாட போடுறான்ல, அந்த கூத்து இப்லீஸ் வேலைய மக்கத்து காவிர்கள் காபாவில் எதை செஞ்சாலும் அதை இன்றைக்கு தர்காவில் செய்கிறார்கள். காபத்துல்லா வணங்க வேண்டிய இடம் தர்கா வணங்க வேண்டிய இடமா? காபத்துல்லா கிபிலாவை முன்னேக்க வேண்டிய இடம் தர்கா என்னது? மனிதனுடைய சமாதி கபரஸ்தான், பள்ளிவாசல் கபரஸ்தானை விட கேடு கட்டது தர்கா. ஏன் பள்ளிவாசல் கபரஸ்தான்ல பூசலை சாதாரண மண்ணு, ஒரு ஆளுக்கு மேலே தூக்கி போட்டுடலாம், அடுத்தடுத்தாலும் ஆகிட்டே இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன், முஃமினுடைய கபர்களை உங்களுக்கு மீது சாந்தி ஊழால் உண்டாகட்டுவான்னு ரசூலுல்லாஹ் பொதுமை. அதை விட கேடு கெட்டது கபர் என்பதை புரிந்து கொண்டு நபி வழி நடந்து இம்மையில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று மறுமையில் சோனம் பெற நம் எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தருவானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்